Hi friends, welcome to Thunukumuda channel. So, in this video, we will talk about the subject of job opportunities. So, we will talk about the subject of the jobs. We will talk about the jobs. தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும், என்ன சப்ஜெக்ட்டுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஒரு சப்ஜெக்டை பார்த்து அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு 20 டிஃப்ரெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் செலக்டடாக இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கொடுக்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக தீ போட்டோம் அப்படின்னா வீடியோ பெருசாக லென்த்தாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து என்ன செய்யலாம் கூட பார்த்தீங்கன்னா, இதில் பாட்டாக என்ன செய்யலாம், வீடியோஸ் வந்துட்டு போடலாம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சின்ன சின்னதாக டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது ஒரு சப்ஜெக்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம படிக்கிறதே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிறதுக்காக தான். ஸோ அந்த வேலைக்கு போகிறதுல என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதான் கொடுக்கறது நம்மளுடைய முக்கியமான ஒரு வேலையாக வச்சுருக்கோம். சரி, வாங்க அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துடலாம், என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, எல்லாருக்கும் தெரியும் புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜியாகிரஃபி நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை படிக்க போகிறீங்க, படிச்சுட்ருக்கீங்க, படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகலாம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு 20 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோடையும் டோட்டல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கட்டாயமாக நான் உங்களுக்கு தாரேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜியாகிரஃபி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு என்விரான்மெண்ட்டை எந்த மாதிரியான இருக்குது, என்விரான்மெண்ட் பற்றியான ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜியாகிரஃபியில் படிச்சிருவோம். ஒரு என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும், ஒரு என்விரான்மெண்ட் எப்படி இருக்கக்கூடாது, என்விரான்மெண்ட் நம்ம எப்படி வச்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே டோட்டலாக கன்சல்டன்ட் கொடுக்கறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டென்சி வச்சு அதை நடத்துறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியாகிரஃபி படித்தவங்களாக தான் இருக்கும். ஸோ ஜியாகிரஃபி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்விரான்மெண்டல் கன்சல்டண்ட்டாக கட்டாயமாக ஆகலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கார்டோகிராஃபர். கார்டோகிராஃபர் அப்படின்னா மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜியாகிரஃபிக்கலாக மேப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டோட மேப்பாக இருக்கட்டும், ஒரு சிட்டியோட மேப்பாக இருக்கட்டும், ஒரு கண்ட்ரியோட ஒரு ஸ்டேட்டோடைய மேப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஊரோடைய மேப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு லேண்ட்ஸ்கேப், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரஃபி படித்தவங்க வந்துட்டு போடுவாங்க. ஸோ அந்த மேப்பிங் அந்த ஒர்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கார்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியாகிரஃபி நீங்கள் படிச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ட்ராவல் கைடு, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப்பு, அப்புறம் வந்துட்டு டிஜிட்டல் மேப்பிங் டெக்னிக்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் சொல்லி தந்துடுவாங்க. ஸோ ஜியாகிரஃபி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கார்டோகிராஃபர் ஆகலாம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டவுன் பிளானர். ஒரு டவுன் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 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 நாட்டில் பிளானிங் அப்படிங்கிறது, டவுன் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சிட்டிஸ் டெவலப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன வில்லேஜ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டவுன் பிளானர் அப்படிங்கிற ஆகணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா ஜியாகிரஃபி படிச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஃபீஸர், ஜிஐஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிஐஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியாகிரஃபி படிச்சிருக்கணும். அது போக வந்துட்டு நீங்கள் ஸ்பெஷலான இன்ட்ரெஸ்ட் டேட்டா அனலைட்டிக்ஸு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இதிலலாம் வந்துட்டு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜியாகிரஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணலாம். சரிங்களா, அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணுறது, ஸ்டோரேஜ் பண்ணுறது, அனலைசிஸ் அப்புறம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன், இது எல்லாத்தையுமே பண்ணுறது. இதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஜியாகிரஃபிக்கல் ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு, மெட்டீரியாலஜி, ஆயில் அண்ட் கேஸு, டெலிகம்யூனிகேஷன், இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிஐஎஸ் ஆஃபீஸருடைய வேலை அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு நீங்கள் ஜியாகிரஃபி படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃபீஸர். கன்சர்வேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கும்போது ஒரு ஒரு இடம் இருக்குது, ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, ஒரு ஏரியா இருக்குது, அதை நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு கன்சர்வ் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான ஆஃபீஸராக தான் என்ன செய்யணும் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியாகிரஃபி கட்டாயமாக முடிச்சிருந்துருக்கணும்.
சேஃப்கார்ட் டு நேச்சுரல் வேர்ல்டு, ப்ரொடெக்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட்டு, ரைசிங் அவேர்னஸாக கொடுக்கணும் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு, ஒரு என்விரான்மெண்ட்டை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும், கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஜியாகிரஃபி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட். லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட் ஆகிறதுக்கு ஜியாகிரஃபி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். கிரியேட்டிங் டிசைன், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குன்னா எந்த லெவலுக்கு அதை மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், அந்த ஓப்பன் ஸ்பேஸை எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக அதை என்ன பயன்படுத்தலாம், இதற்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஜியாகிரஃபி படிச்சிருந்தா எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்சு அனலிஸ்ட். ஒரு கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுது, கிளைமேட்டிக் ஸ்டடீஸ் எல்லாமே ஜியாகிரஃபியில் நமக்கு சொல்லித்தருவாங்க. ஸோ ஒரு கிளைமேட் சேஞ்ச் அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஜியாகிரஃபி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் கிளைமேட்டாலஜிஸ்ட், வானியல் இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுறது, கிளைமேட்டை பற்றியான டோட்டல் ஸ்டடீஸ், கிளைமேட்டாலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஜியாகிரஃபி படிச்சிருந்தா எலிஜிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எந்த மாதிரியாக நம்ம ஹேண்டில் பண்ணணும், அதை டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்கு ஜியாகிரஃபி படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஜியோமார்ஃபாலஜிஸ்ட் அண்ட் தென் ஜியோ ஸ்பேஷியல் அனலிஸ்ட். எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எர்த்து பற்றியான ஸ்டடீஸ் இருக்கக்கூடியது. ஹைட்ராலஜிஸ்ட் வாட்டர் பற்றியான, ஒரு வாட்டர் சோர்ஸ் எங்கே இருக்குது, வாட்டர் சோர்ஸை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இது ஹைட்ராலஜிஸ்ட், இதுக்கு ஜியாகிரஃபி படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் அனலிஸ்ட், லொக்கேஷன் அனலிஸ்ட் ஒரு லொக்கேஷன் இருக்குது, அந்த லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த லெவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லொக்கேஷன் எங்கே இருக்குது, இந்த லொக்கேஷன் எந்த ஏரியாவில் இருக்குது, அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை பற்றியான டோட்டல் ஸ்டடீஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா லொக்கேஷன் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் ஜியாகிரஃபி முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதுக்கப்புறம் மெட்டீரியாலஜிஸ்ட்டு அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூஷன் அனலிஸ்ட். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியாகிரஃபி படிச்சிருந்தா எலிஜிபிள் பொல்யூஷன் அனலிஸ்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் சென்சிங் அனலிஸ்ட், சாயில் கன்சர்வேஷனிஸ்ட், சாயில் பற்றியான ஸ்டடீஸு, சாயில் எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் இந்த மாதிரியான இதுக்கு. ஸோ சர்வேயர், இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நில அளவையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜாபுக்கு வந்துட்டு ஜியாகிரஃபி படிச்சதுன்னா எலிஜிபிள். ஸோ இது கவர்மெண்ட் ஜாப்பில் வந்துட்டு கட்டாயமாக இருக்கக்கூடியது. ஸோ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஜாப் பார்க்க போகிறோம், இது எல்லாத்துக்கும் வந்துட்டு தெரிஞ்சதாக இருக்கும். ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா டீச்சர் அண்டு லெக்சரர். ஸோ இந்த மாதிரி ஆகிறதுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயுமே இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது உண்டு. ஸோ ஜியாகிரஃபி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டீச்சராக லெக்சரர் ஆகலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டிக்ஸ் இல்லைன்னா நான் ப்ராஃபிட் அசோசியேஷனில் ஒர்க் பண்ணுறது. பாலிட்டிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், அரசியலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாலும் நீங்கள் அரசியலுக்குள்ளே போயிடலாம். பட் ஜியாகிரஃபி படிச்சுருந்தீங்க அப்படின்னா பாலிட்டிக்ஸில் போகிறதுக்கு ஒரு முக்கியமான எலிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு, என்விரான்மெண்டல் சேரிட்டிஸ், ஸோ அந்த மாதிரி என்ஜிஓஸ் இருக்காங்க இல்லையா, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், ஸோ இந்த மாதிரியான இடங்களில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு எலிஜிபிளான ஒரு பர்சன் ஜியாகிரஃபி முடிச்சிருந்தீங்கன்னா. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம டோட்டலாக ஒரு 20 ஜாப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த 20 ஜாப்புமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது தான். அந்த பாலிட்டிக்ஸ் மட்டும் நம்ம வந்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லை, இதை தவிர்த்து மிச்ச எல்லா விதமான ஜாப்புமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்பாக வந்துட்டு இருக்குது. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைக்கிங்க, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜியாகிரஃபி படிச்சிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெதர் பற்றியான ஸ்டடீஸில் போக ஆர்வம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜியாகிரஃபி படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஒரு 20 ஜாப் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இது கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பற்றியான தகவல்களை சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு சப்ஜெக்டுடைய தகவல்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை, கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் தகவல்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில சப்ஜெக்டுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி.